ஜீவி பிரகாஷ் அண்டு சைந்தவி டைவர்ஸன் போனதா கேள்வி. இது ஏற்றுக்க முடியாத ஒன்று, தமிழ் பண்பாடு சீர்குலைக்கிறது. அது சினிமாக்காரங்களால் வந்தால் பேரழிவு. அவங்கள ஃபாலோ பண்ணுற இளைஞர்களும் இந்த கலாச்சாரத்துக்கு வந்தால் என்ன ஆகுறதுனால, இந்த குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய கதி என்ன, அப்பா அம்மா பிரிஞ்சா. இப்போ இது நாறுத, நாடு பூரா நாறுது. இப்போ எரியரத்தியில எண்ணெய் ஊத்துன மாதிரி சுஜித்ரா அவர்களோட இன்டர்வியூ வந்துட்டு ஒன்று எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எல்லாத்துக்கும் காரணம் தனுஷா தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு கன்வே ஆகுது. ரொம்ப வீக்னஸ்ன்னு சொல்றாங்க, அதனால தான் அந்த பாதிப்பு. இதில் ஜீவி பிரகாஷ் சொல்றாங்க, கார்த்திக் குமார் அவரையும் சேர்த்து தனுஷையும் சேர்த்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாலின சேர்க்கையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு வச்சிருக்காங்க. அதனால தான் தனுஷ் மேலே வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த தனுஷு இல்லை ஜிவி பிரகாஷ் இவங்க விவகாரம் வந்து வேறு மாதிரியாக வந்து மக்கள்கள்லாம் சித்தரிக்க தோணுது. அப்படி இல்லைன்னா அது உண்மையே இது உண்மையே நமக்கு தெரியாது. அம்மா சொல்லியிருக்காங்க, அவர் மறுத்துருக்காரு, அது தனுஷை பகடக்காய உள்ளே வைத்திருக்காங்க. அப்போ தனுஷ் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் பயன்பட்டுருக்காருன்னு தோணும். இவங்களும் சுஜித்ராவும் ஒரு கம்ப்ளைண்ட் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், 21 கம்ப்ளைண்ட் இருக்குது நான் கொடுக்கும்போது அவர் மேலே அப்படின்ட்டு இருக்காங்க. நான் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீங்களும் ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ குறைச்சார், இடையில எதுவும் அதிகமாகச்சுன்னு தெரியாது. இது ஒரு பெரிய விளம்பரமா இல்லைன்னா இந்த ஒரு வாரத்தில் சுஜித்ராவுக்கு கிடைச்ச பேர், அவர் பேர் இல்லை, இது நல்ல பேர் இல்லை, இந்த பேர்லாம் வரக்கூடாது, இது கெட்ட பேர். ஆனால் அதை விரும்பி அவங்க பரப்பி விட்டாங்க. சேனல் ஃபைவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட நேர்காணலில் திரு கே ராஜன் சார் வந்து இணைஞ்சிருக்காரு, வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். தமிழுக்கும் அமிழ் என்ற பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னோம்னாலே பயங்கரமாக ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களாக வந்துட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அப்படி இருக்கும்போது வரிசையாக ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு விவாகரத்து பண்ணி பிரியறதா இருக்கட்டும், ஒரு சில கிசுகிசுகள் சர்ச்சைகள் அது எல்லாமே ஒரு சில பேர் கிளப்பி விடுறதா இருக்கட்டும், முன்னாடி இருந்தே அது இருந்துக்கிட்டு இருக்கு, இப்போது ரொம்ப பெருசாக இருக்கு. இதுக்கு என்ன பின்னணியாக இருக்கும், எதனால் என்ன காரணம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பின்னணி, லவ் பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் வாழறாங்க. கருத்து வேறுபாடு, இவங்க தப்போ அவங்க தப்போ, ஆண் தப்போ பெண் தப்போ, இல்லை கணவன் தப்போ மனைவி தப்போ, ரெண்டு பேரும் மனம் ஒத்துக்கலை அப்படின்னு பிரிஞ்சிடறாங்க. இது தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சீரழிவு. ஏன்னா சினிமாக்காரங்க எல்லா இடத்துலையும் நடக்குது, அதுவும் இப்போ அதிகமாக சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்க அங்கே இது நடக்குது, ஆனால் அது வெளியே தெரியாது. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க லவ் பண்ணுறாங்க, பிறகு ரெண்டு ஃபேமிலியோ இந்த மாதிரி தனியாகவோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிறகு 6 ஒரு வருஷம் வாழறாங்க, பிறகு மனக்கசவம்னு கோர்ட்டுக்கு வந்து நின்று டைவர்ஸ்ன்றாங்க. இது ஏராளமாக இப்போ விவகாரத்து கோர்ட்டில் பார்த்தா நிறைய கேசஸ், அதில் சினிமாக்காரங்க பழிச்சுன்னு தெரிகிறாங்க. இப்போ போன மாதம் பூரா தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்து கேஸு எவ்வளோ கெஞ்சனும், ஆனால் ஒரு பெரிய மனிதனுடைய மனசை கெடுக்க, அப்பா அம்மாவுடைய மனசு கெட மாதிரி நடக்காதீங்க, குழந்தைகளுக்காக ஒன்றா வாழுங்கன்னு கேட்கல, கோர்ட்டு போயிட்டாங்க. இப்போ திடீர்னு ஜிவி பிரகாஷ் அண்டு சைந்தவி அவங்க நல்லா தான் இருந்தாங்க, அது என்னன்னு தெரில. இப்போ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, எனக்கு அது +2 படிக்கிற காலத்துலன்னு தெரியும். ஏன்னா என் படம் உணர்ச்சிகள்னு ஒரு படம் எடுத்தேன், அந்த படத்தில் ஒரு பாட்டு அருமையாக பாடியிருக்கும், நல்ல பிள்ளை, அடக்கமான பிள்ளை. அது எப்படியோ லவ் பண்ணாங்க, பாடர் அவர் இசையமைப்பாளர், பாடினாங்க, லவ் பண்ணீங்க, வாழ்க்கை நடத்துனீங்க. லவ் பண்ணும்போதே தெரியாதா, இருமணம் கலந்தால்தான் திருமணம், நல்ல மனசொத்து தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க, இத்தனை காலம் வாழ்ந்தீங்க, இப்போ எதுக்கு திடீர்னு? அதுக்கு அவர் மேலே என்னமோ சில குறைபாடுகள்லாம் படங்களில் பல பெண்களோட இருக்கிற ஒரு செய்தி படித்தேன், அதான் தெரியும் நமக்கு நேரடியாக. அதனால் அந்த பிள்ளை விரும்பாமல் டைவர்ஸன் போனதாக கேள்வி. இது ஏற்றுக்க முடியாத ஒன்று, தமிழ் பண்பாடு சீர்குலைக்கிறது. அது சினிமாக்காரங்களால் வந்தால் பேரழிவு. அவங்கள ஃபாலோ பண்ணுற இளைஞர்களும் இந்த கலாச்சாரத்துக்கு வந்தால் என்ன ஆகுறதுனால. இப்போ சினிமாவிலே எல்லாருமே என்ன பார்த்தனா, இல்லை பாக்யராஜ் பூர்ணிமா நல்லா வாழறாங்க, அஜித் சாலினி
நல்லா வாழறாங்க. நிழகல் ரவி அவர் ஒய்ஃபல் லவ் தான், ஜோதிகா சூர்யா நல்லா வாழ்க்கை நடத்திட்டு, டி ராஜேந்தர் உஷா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு, அப்படி இவ்வளோ பேர் நல்லா வாழலை. ஏன் உங்களுக்கு என்ன வந்தது? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா கூட இவங்க எல்லாருமே இப்போ நல்லா வாழ. ஏன் ரஜினி சாரும் அவங்க மனைவி லவ் தான், அது லவ் மேரேஜ் தான். ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் மனக்கசப்பு இருந்தது, ஆனால் பின்னாலே எல்லாரும் ஒன்று சேர்த்து வச்சு இன்றைக்கி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. சார், நீங்கள் சொல்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு முந்தின ஜென்ரேஷனோட ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போது டைவர்ஸ் ஆகிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற ஆட்கள் தான். ஜென்ரேஷன் மாறினா டைவர்ஸ் மாறணுமா? இல்லை, இன்னும் பண்பாடு உயரணும். படிக்கிறோம்ல, அவங்கள விட முன்னும் நல்லா படிக்கிறோமே, நாடு பெரிய அளவில் உயர்ந்திருக்க, அது போய் டைவர்ஸ் தானே காட்டணும். அது ரொம்ப கீழ்த்தரமான செயல். இந்த குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தையுடைய கதி என்ன? அப்பா அம்மா பிரிஞ்சா? சமீபத்தில் கூட ஜிவி பிரகாஷுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, 4 வயசு. இப்போ அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்படும். குழந்தைகளுக்காக வாழுங்களேன், உங்கள் ஆசாபாசங்களை திறந்து போட்டு தூக்கி போட்டு இந்த பெத்த குழந்தைகளுக்காக வாழுங்களேன். நீங்கள் இந்த நாட்டுக்கு அறிமுகம் ஆயிட்டீங்க, நல்லா ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளர் ஒரு ஹீரோ, சைந்தவி ஒரு படகி, நல்ல ஓரளவுக்கு ஃபேமஸ், இப்போ இது நாறுது, நாடு பூரா நாறுது. அதனால் அது வந்து வெறுக்கத்தக்கது. எனக்கு யாராக இருந்தாலும் விவாகரத்து என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்பது வாழ்வு தான் தமிழ் பண்பாடு. நீ அதை சீரழித்து பிறருக்கு வந்து ஒரு கேடுகட்ட வழிகாட்டுதலை பண்ணாத. உனக்கு அமெரிக்கா ஜனாதிபதி ரீகன், அவர் மனைவி இந்தியா வந்திருந்தாங்க. அப்போது இந்தியாவில் ப்ரெஸ்ஸுக்கார ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் அடுத்த பிறவின் இருந்தால் எங்கே பிறக்க விரும்புகிறீங்க? அந்த அம்மா சொன்னாங்க, நான் இந்தியாவில் பிறக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்தியா உள்ள தாய்மை, இந்த குழந்தை பாசம், குடும்ப பாசம், குடும்ப ஒற்றுமை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த அம்மா இந்தியராக பிறக்கணும்னு அமெரிக்கா. ஆனால் இப்போ இருக்கிற இவங்கெல்லாம் பார்த்தா அமெரிக்கா கலாச்சாரத்துக்கு போயிட்டாங்க, அங்கே தான் டைவர்ஸ் நிறைய இருக்கும். அதை மாதிரி இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அது சினிமாக்காரங்க பண்ணுறதால சமுதாயத்தில் எல்லா இளைஞர்களும் அந்த வழியை வந்துடுவாங்களோன்னு பயமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒழுங்கான வாழ்க்கை வாழுங்க. கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு நல்ல கொள்கை வழி, குடும்ப வழி வாழணும், பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழணும், பிறர் உங்களை பார்த்து ஆகா இப்படியெல்லாம் வாழணும் அப்படி நான் சொன்னேன். இப்போ பேருங்க, அவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழறாங்க, ஹீரோக்கள் நல்ல வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. ஆ சார், இந்த சர்ச்சை வந்து தனுஷ் அப்போ ஆரம்பித்ததுலேருந்தே வந்து மக்கள் இடையில பேசும் பொருளாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வந்தப்பையும் கூட பேசினாங்க, ஆனால் அந்தளவுக்கு ஒரு உக்கிரமாக வந்துட்டு இந்த விவாதம் வந்து போகலை. இப்போது எரியரத்தியில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி சுஜித்ரா அவர்களோட இன்டர்வியூ வந்துட்டு ஒன்று எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த எல்லாத்துக்கும் காரணம் தனுஷா தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு கன்வே ஆகுது. அது எப்படி உண்மையா? உண்மையிலே சினித்துறையில் இப்படி தான் நடக்குதா? அல்ல, சினிமா துறையில் அதெல்லாம் அவ்வளோ அப்படிலாம் கிடையாது. வேற யார் பேர் அந்த மாதிரி வந்திருக்கு? எத்தனையோ இறக்கள் இருக்காங்களே. சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு சின்ன செய்தி ஒன்று வந்தது, உண்மையாக போய் தெரியாது. விஜய் சேதுபதி வந்ததா, ஜெயம் ரவியை போல ஒரு ஒழுக்கமான பிள்ளையை பார்க்கணும், அப்படி நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. அதில் ஒன்று ரெண்டு தான் அப்படி மிஸ் ஆகுது. அதில் தனுஷை பற்றி நிறைய கேட்டார், அது பரவலாக பேசப்பட்டது தான், எல்லாருக்கும் தெரியாது. அதனால் அதனால தான் நான் தனுஷை கையெழுத்து கும்பிட்டேன். ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் குடும்பத்து மருமகன், கஸ்தூர் ராஜா என்கிற ஒரு நல்ல டைரக்டர், அவர் மனைவியை என் தங்கச்சி மாதிரி, தனுஷ் அம்மா என் தங்கச்சி மாதிரி குடும்பம். நான் அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு குழப்பத்தை பெற்றவங்களுக்கு மனசு வயசான காலத்தில் வேதனை உருவாக்காதீங்க. அதுவும் ரெண்டு சிங்க குட்டிகள் மாதிரி குழந்தைங்க, பிள்ளைங்க ஆண் சிங்கம், அங்கே வாழ்க்கைக்காக உங்கள் ஆசாபாசங்களை திறந்து எவ்வளோ யூடியூப்பில் நிறைய யூடியூப்பில் பேட்டி கொடுத்தேன். எதை அப்புறம் யாரை பற்றியும் கண்டுக்கல, ரெண்டும் பிரிஞ்சு அது ரெண்டு சைடும் தப்பு இருக்கு. அதில் தனுஷ் மீன் ரொம்ப வீக்னஸ்ன்னு சொல்கிறாங்க, அதனால தான் அந்த பாதிப்பு. இதில் ஜிவி பிரகாஷ் சொல்கிறாங்க.
சார், இப்போ சுசித்ரா அவர்களோட இன்டர்வியூ பேட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷா மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க. என்னையை வந்து என்னைய பகடக்காயை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, கடைசியில் இப்போ நான் கெட்ட பேர் வாங்கிட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? கேட்குறேன், இந்த ஒரு அம்மாவை இத்தனை பேர் பகடக்காயை பயன்படுத்தினா இவங்க எப்படி பயன்பட்டுருக்கணும்? எல்லாம் நல்லா இருந்த காலத்தில் ஒன்றும் சொல்லலை. இப்போ திடீர்னு வந்து எல்லாரும் ஷாருக்கான கூட இருக்காங்களாமே, ஷாருக்கான கமல்ஹாசனை எல்லாரையும், இதெல்லாம் நியாயமாகதெல்லாம் எப்போ நடந்ததோ தவறு அப்போ சொல்லியிருக்கணும். எப்போ நடந்ததோ அப்போ சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போது நம்ம காவல்துறை வந்து சிறப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் சட்டங்கள் நிறைய இருக்குது. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணால் உன் மனசுக்கு ஒவ்வாத காரியத்தை ஒருத்தன் பண்ணன்னா அதை சட்டம் ஒழுங்கு போகணும். பத்திரிகையில் சொல்கிறது பேட்டியில் சொல்கிறதுனா ஏதோ சீப் பப்ளிசிட்டிக்காக இப்படி இவ்வளோ பெரியவங்க உலக புகழ் பெற்றவங்களெல்லாம் இழுத்து உள்ளே விட்டு அவங்க ஏதோ இப்போது ஒரு வாரமாக அவங்க பேச்சு தான் சினிமாவில். அப்போ எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்கன்னா ஏதோ ஒரு மனசில் சுயநலத்தோட தன் பெயர் இப்படி பரவணுன்றதுக்காக இப்படி விட்டதான் நினைக்கிறாங்க. இல்லை, இந்த குற்றச்சாட்டுகளும் கூட நம்ம லேசுப்பட்ட குற்றச்சாட்டுகளாலாம் எடுத்துக்க முடியுமான்னு தோணல. அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் அவரையும் சேர்த்து தனுஷையும் சேர்த்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாலின சேர்க்கையாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் தனுஷ் மேலே வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த தனுஷு இல்லை ஜிவி பிரகாஷ் இவங்க விவகாரம் வந்து வேறு மாதிரியாக வந்து மக்கள்கள்லாம் சித்தரிக்க துவங்கிட்டாங்க. அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் அந்த கார்த்திக் குமார் மறுப்பு தெரிவித்து அவங்க பொய்யான குற்றச்சாட்டு அந்த ஃபோட்டோ கிட்டெல்லாம் வெளியிட்டதெல்லாம் ஒரு கிராஃபிக்ஸு அந்த மாதிரி ஏதோ அறிக்கை படித்தேன். அப்படி இல்லைன்னா அது உண்மையாக இது உண்மையாக நமக்கு தெரியாது. இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அவர் மறுத்துருக்காரு, அது தனுஷை பகடக்காய உள்ளே எடுத்துருக்காங்க. அப்போ தனுஷ் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் பயன்பட்டுருக்காருன்னு தோணுது. ஒருவேளை தனுஷ் வந்து ஈஸி டார்கெட்டாக போயிட்டாரோ, இவர் மேலே நிறைய பேர் குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க, நம்மளும் ஒன்று சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா அந்த அம்மா மனநிலையே புரியல. ஆனால் ஒருத்த சொல்லலாம் சார், இல்லை ரெண்டு பேரை சொல்லலாம். ஷாருகான் முதல் கொண்டு கமல்ஹாசன்லேருந்து தனு எல்லாரையும் இழுக்கிறேன்னா அப்போ இந்த அம்மா பேரில் தானே சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னொன்று, இன்னொரு சகோதரர் அடிக்கடி இந்த நடிகைகளை விட்டு பேசுவார். ஆமாம், அவரை கூட இன்னும் சொல்லியிருக்காங்களாமே. அவரையும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து தொடர்ந்து என்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. சுச்சி லீக்ஸ் வந்து முன்னாடி வந்துச்சு, இப்போ வரைக்கும் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னன்னா கார்த்திக் குமார் தான் வந்துட்டு அவருக்கு ஏன் என்னோட முன்னாள் கணவர் வந்து காசு கொடுத்து பேச வச்சிருக்காங்க அவரும் தனுஷும் இவருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அம்மா என்ன இவங்களை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் இவங்களை பற்றி பேசியிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓ, இந்த அம்மாவே எனக்கு காசு கொடுத்தாங்களே, எனக்கு என்ன பேச சொல்லியிருக்காங்க, இவங்க போல் பரணுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நியாயமாக இது. அப்படி பார்த்தா அவரை அவரே வந்து இது இழிவுபடுத்திக்கிற மாதிரி தானே. அப்போ அவங்க சொல்லி பேச சொன்னால் நீங்கள் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. இந்த அம்மா அவர் பேர் இழுத்ததும் தப்பு, அவர் அவங்க தான் என்ன பேச சொன்னாங்கன்னு சொன்னதும் தப்பு. ரெண்டுத்தில் அப்போ ரெண்டு குறையும் இருக்குது. இந்த அம்மாக்கிட்ட பெரிய குறை இருக்குது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நமக்கு எல்லாரையும் பற்றி இப்போ பொது வெளியில் பேசுறதுன்னு இருக்குல்ல, அதுவும் முக்கியமாக சினிமா பிரபலங்கள்னு வந்துட்டாலே என்ன வேணால் பேசலாம்ப்பா, யாரை பற்றி வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க இந்த விஷயத்தை. நான் ஒன்று சொல்லிட்டா எல்லாருமா பேசுகிறாங்க? இல்லை, நிறைய பேர் பேசுகிறாங்கன்றேன். கொஞ்சம் பேர் அப்படிலாம் இல்லை. சினிமாவில் இருக்கிற 100 பேரில் ஒரு 5 பேர் அதிகமாக பேசுவோம், இன்னொரு 5 பேர் கொஞ்சம் குறைவாக பேசுவோம். சிலர் நடந்ததை சொல்லுவாங்க, சிலர் நடக்காததை சேர்த்து சொல்லுவாங்க. 90% நல்லவங்க இருக்காங்க. நீங்கள் இந்த 10% இருக்குல்ல, இது பற்றிட்டு எரியுது. அது சினிமா. அது காரணம் சினிமா, விளம்பரம், இருக்கிற மீடியா பூரா. இப்போ என்ன வந்து இந்த கேள்வி கேட்குறீங்க, அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நானும் உங்களை போல கேள்விப்பட்டது தான். அப்போ நான் என் கருத்தை இது தவறுன்னு சொல்லுவேன், தப்பு தப்புன்னு சொல்லுவோம், நல்லது நல்லது. இல்லை அந்த பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு யாருன்னா கொடுத்துருந்தா அது தப்பு. அப்படி கொடுத்த போது இவங்க காவல்துறைகிட்டேயோ இல்லை அன்னைக்கே மீடியாக்கிட்ட சொல்லியிருக்கணும். எவ்வளோ காலம் பொறுத்து கொண்டாந்து விடுறாங்கன்னா அப்போ குறைபாடு இந்த அம்மாக்கிட்டே இருக்குது.
இல்லை எனக்கு இருந்த அப்போ அப்போ இருந்த மனநிலையில் டைவர்ஸ் வேறு ஆயிடுச்சு, நான் இதை வச்சு பப்ளிசிட்டி தேட விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ தேடிட்டாங்கல்ல, இப்போ ஹோல்சேலாக தேடிட்டாங்கல்ல, ஒட்டு ஷாருகான் முதல்வன் உள்ள வந்துட்டார். இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரியான விஷயம்? இருக்கக்கூடாது, இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு நீ மனம் விரும்பாமல், மனம் விரும்பி எத்தனையோ விஷயம் நடக்குது அது வேற, அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது அவங்க தனிப்பட்ட விஷயம், இது யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. விரும்பி, ஆனால் விரும்பாமல் ஒருவன் தொல்லை கொடுத்தால், விரல் பட்டால் கூட தவறு. உன்னோட குஷ்வ யாரை தொட்டுட்டான், அந்த அம்மா அறிஞ்சிட்டாங்க பப்ளிக்கில். நான் அதை செய்தியாச்சு, வீடியோலாம் வந்தது டிவியில், நான் ஆடியோ ஃபங்க்ஷன் பேசினேன். இல்லை குஷ்பு, அவனை செருப்பால் அடிச்சிருக்கணும், நீ கன்னத்தில் அரைஞ்ச உன் பெருந்தன்மானா, அப்படி தொட்டவனை செருப்பால் அடிக்க வேண்டும். ஏன்னா ஒரு ஒருவருடைய எவ்வளோ பெரிய மன உளைச்சல் அது, சம்மந்தம் இல்லாமல் விரும்பாத ஒருத்தன் ஏதோ ஒரு கெட்டது பண்ணான்னா அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அதனால் அவங்க அரைஞ்சது கரெக்டு, ஆனால் இன்னும் பெருந்தன்னனை செருப்பால் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இன்னொரு விஷயம், இப்போது அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இருக்கட்டும், இல்லை வந்து அந்த மனம் விரும்பி ரெண்டு பேரும் மனமும் விரும்பி செய்கிற விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க அதுவும் ஓகே. இப்போது அவங்கவுங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, அதையும் வந்துட்டு பொதுவெளியில் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியாமல் பொதுவெளியில் பேசுகிறாங்கல்ல, இந்த விஷயம் அவங்க சரியா? இல்லை, தவறு. பொது வழிக்கு வரக்கூடாது. பொது வழி உனக்கு பிடிக்கலன்னா நேராக சட்டம் ஒழுங்குகிட்ட போ, காவல்துறை கிட்ட போ. இல்லை சம்மந்தப்பட்டவங்க இல்லை, சம்மந்தப்படாமே யாரோ பேசுகிறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களே அந்த அந்த உங்கள் நண்பர் ஒரு சகோதரர், அது அவர் அதை ஒரு அது ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு இருக்காரு. ஓ, தொழிலாகவே நிறைய பேர் பண்ண நிறைய பண்ணியிருக்காருல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவர் மேலே வந்ததில்லை, இப்போ ஏதோ குறைச்சிக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இவங்களும் சுஜித்ராவும் ஒரு கம்ப்ளைண்ட் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், 21 கம்ப்ளைண்ட் இருக்குது நான் கொடுக்கும்போது அவர் மேலே அப்படின்ட்டு இருக்காங்க. நான் கமிஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், நீங்களும். ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ குறைச்சார், இடையில எதுவும் அதிகமாகச்சுன்னு தெரியாது. ஏன்னா நான் அவர் அதை குறைச்சி விட்டுட்ட பிறகு நான் எதில் கண்டுக்கிறது இல்லை, நம்ம வழி வேறு வழி. நல்லா இருந்தால், ஆமாம் நல்லா இருந்தால் ரைட்டு தம்பி. நம்மால் யார் மனமும் புண்படக்கூடாது, யார் வாழ்க்கையும் கெடக்கூடாது. முடிஞ்சால் உதவி செய், இல்லைன்னா ஒதுங்கிடு, இதுதான் நம்ம புண்பாடு. நீங்கள் கேட்டதால் இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன், இல்லைன்னா இதை கூட நான் தொட்டுக்க மாட்டேன். இதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நம்மளும் தலையிட வேணாமே. ஆ, நம்ம தலையிடக்கூடாது. நமக்கு சம்மந்தம் இல்லாமல் நீ போகாது. இப்போ சினிமா துறையில் இருக்கிறதால இந்த மாதிரி சினிமா சீரழிகள், ஓகரத்து, இந்த மாதிரி கற்பழிப்பு, பெண்களை சீண்டுதல், கேவலப்படுத்துதல், இந்த மாதிரி விஷயங்களில் பொது நலன் கருதி இதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறேன். இல்லை நான் பண்ணுவேன் தானே, பண்ணிட்டு போ, அதுக்குரிய பலனை நீ அனுபவிச்சுக்கோ. பண்ணுறதை தாண்டி இதை பெருசு பண்ணுறாங்களே இதை மக்கள். அது அது இப்போ மீடியா அதிகமாகிடுச்சு. இப்போ இப்போ என்னென்னா மீடியா அதிகமாகிடுச்சு, இது ஒரு பெரிய விளம்பரமா? இல்லைன்னா இந்த ஒரு வாரத்தில் சுசித்ரா கிடைச்ச பேர், அவர் பேர் இல்லை, இது நல்ல பேர் இல்லை, இந்த பேர்லாம் வரக்கூடாது, இது கெட்ட பேர். ஆனால் அதை விரும்பி அவங்க பரப்பி விட்டாங்க, எல்லா சேனலும் அதுக்கு அதையே க்வெஸ்சன் ஆகிக்கிட்டு இருக்காங்க இப்போ. அதனால் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். கண்டிப்பாக சார், சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து மிக்க மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. வாழ்க தமிழ்.